காதல் கனவே தள்ளி போகாதே போகாதே. வேந்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செலிபிரிட்டியை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முன்னணி பாடல் ஆசிரியர் திரு முத்தமிழ் செல்வன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகளை இதை பற்றி நிறைய விஷயம் வந்து நம்மக்கிட்ட சொல்ல போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட் அவர் ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த ஒரு இன்டர்வியூ இந்த டைமில் உங்களை மீட் பண்ணது நான் ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ முத்தமிழ் இவர் ஒரு பாடலாசிரியர், சிறந்த பாடலாசிரியர். இவர் உருவான இந்த ஒரு சின்ன கதை இருக்கும் இல்லைங்களா, அந்த கதையை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார். உருவானது என்ன, சினிமா மேலே இருக்கிற ஆர்வம் தான், வேற ஒன்றும் இல்லை. ஸ்கூல் படிக்கிறப்ப நமக்கு சின்ன சின்ன போட்டிகளில் கலந்துக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் நிறைய பண்ணுவேன், எனக்கு பிடிக்கும் அது. அப்படி பண்ணுறப்ப வந்து ஒரு தடவை ஜெயிப்போம், ஒரு தடவை தோப்போம். அந்த கைத்தட்டு வாங்குறது, புகழ்றது, அது அந்த அதில் உள்ள ஈடுபாடு தான், அந்த ஆர்வம் தான். கைத்தட்டு புகழுக்காக அப்படியே ஆசைப்பட்டு, அப்புறம் காலேஜ் இல்லை அங்கே காம்படிஷன்ஸ், அங்கே ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி பண்ணி, அதுக்கடுத்து வந்து ஒர்க் அப்படின்னு போகிறப்ப வந்து அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கப்போ, சரி வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ஒரு சினிமா அப்படின்றத வந்து அங்கே போனால் நம்ம ஏதாவது செய்யலாம் அப்படின்ற அந்த ஆர்வத்தில் உள்ள வந்தது தான் சினிமா. சின்ன வயசுல இருந்து கலை மேல ஒரு பெரிய ஆர்வமே இருந்திருக்கு, அந்த புகழ் மேல ஒரு ஆசை இருந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சோ நீங்க சின்ன வயசுல வந்து ஒரு சிறந்த ஒரு கட்டுரையோ இல்ல ஒரு கவிதையோ எழுதிருப்பீங்க, இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நீங்க கைத்தட்டல் வாங்கின அந்த தருணம், அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த கவிதை அந்த மாதிரிலாம் எழுதலை. எப்படி நான் எழுத ஆரம்பிச்சது எப்படின்னா, அப்போ வந்து பொங்கல் வாழ்த்து அப்போ அனுப்புறேன்னு அனுப்புறது ஒரு ஒரு ட்ரெண்ட் அப்போ அப்போ வந்து அப்போ இப்போ அதெல்லாம் கிடையாது. அந்த பொங்கல் வாழ்த்துல வந்து ஆல்ரெடி ஒரு கவிதை இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது சும்மா ஒரு ரைமிங்காக இருக்கும். இப்போ நம்ம ஏதாவது இப்போ அந்த மாதிரி கவிதை இல்லாத இல்லாதான் நம்ம வந்து ஏதாவது எழுதி ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுறது, சொந்தக்காரங்க அனுப்புவோம் அவ்வளோதான். அந்த மாதிரி தான் அப்போல்லாம் பெரிய நண்பர்களுக்கு அனுப்புகிற அளவுக்குலாம் இருக்க மாட்டாங்க. அப்போ வந்து ஒரு பொங்கலை பற்றி ஏதாவது அப்படி தான் ஆரம்பிச்சது. அது கவிதை அப்படிங்கிறதுலாம் தெரியாது, ரைமிங்கே ஏதாவது எழுதணும் அப்படின்னு ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேயே கற்றுக்கிட்டது. சின்ன வயசுல ஒரு எழுத்தாளர் உருவாயிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற வார்த்தை வந்து சொன்னீங்க. ஸோ யாரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும்ட்டு ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணீங்க? இப்போ யாரு, மாமா பொண்ணுங்க, அத்தை பொண்ணுங்க, இந்த மாதிரி சொந்தக்காரங்க அதிகமாக இருக்கும், நிறைய மாமா பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களுக்கு அனுப்புறப்ப நம்மளுக்கு ஒரு அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. எல்லாம் லவ் மாதிரி கிடையாது, இது வந்து பொங்கலை பற்றி ஏதாவது ரைமிங் எழுதுறது இந்த மாதிரி இருக்கும். ஏதோ நம்ம டிஃப்ரெண்டாக பண்ணிட்டோம் அப்படின்னு நமக்கே நம்மளே ஒரு கெத்தாது பண்ணிக்கிறது, அவ்வளோதான். ஓகே, ஸோ ஒரு குடும்பத்தனமாக அவங்களோட வாழ்க்கை வந்து ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் 12th வரும் நீங்கள் வந்து தமிழ் அதில் தான் படித்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இது உங்களுடைய சொந்த விருப்பத்தில் நீங்கள் படிச்சிங்களா, இல்லை உங்களுடைய பெற்றோர்கள் வந்து தமிழ் தான் படிக்கணும் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்க? இங்கிலீஷ் மீடியங்கிறது அப்போ தான் ஸ்டார்டிங். இது வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் போனால் நிறைய மார்க் வாங்க முடியாது, பையன் வந்து நிறைய மார்க் வாங்கணும், தமிழ் மீடியம் படித்தா நம்மளுக்கு நல்ல நிறைய மார்க் வாங்குவோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் தமிழ் மீடியத்தில் சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் தமிழ் மீடியம்லாம் படித்து வெளில வந்த பிறகு தான் ஆகா இங்கிலீஷ் எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறது அப்போ புரிஞ்சிச்சு. அண்ட் உங்களோட ஃபேவரட்டான ஒரு லிரிசிஸ்ட் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? தனியாக ஸ்பெஷலாக சொல்லணும்னா நமக்கு இந்த ரைமிங்லேயே எழுதி எழுதி பழக்கங்கிறதுனால அப்போ வந்து டி ராஜேந்தர் சார் வந்து ரைமிங்காக பேசுவார், ரைமிங்காக எழுதுவார். அப்போ எனக்கு சின்ன வயசில் நான் முத முதல் ஃபேனாக இருந்தேன்னா அவர் டிஆர் தான். அப்போ ஏன்னா அவர் வந்து ஃபைட்டு நிறையா வரும் படத்தில், அப்படிங்கிறனால ஃபைட்டுக்கு தான் நம்ம வந்து அப்போ ஃபேனாக இருப்போம். அவரோட ரைமிங் எனக்கு பிடிக்கும், ரைமிங்கான அந்த டயலாக்லேருந்து அதை நம்ம சின்ன வயசாக இருக்கப்போ அது ரொம்ப நம்மளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும், ஒரு மாதிரி இழுக்கும். அதையே வந்து அப்படியே கொஞ்சமாக மெருகேற்றி கவிதையை மாற்றணும். அது இன்னும் அவர் வந்து ரொம்ப அது மட்டும் இல்லாமல் இன்னும் டெப்த்தாக அவர் எழுதின விஷயங்கள் பார்த்தா வந்து தடாகத்தில் மீன் ரெண்டு காமத்தில் தடுமாறி தாமரை பூ மீது விழுந்தனவோ இதை கண்ட வேகத்தில் பிரம்மண மோகத்தில் படைத்திட்ட பாகம்தான் உன் கண்களும். எவ்வளோ உள்ள டெப்த்தாக இருக்குது. அதனால வந்து இந்த பாடல்கள் தான் கேட்டுட்டே இருப்போம். அதனால வந்து அதில் வந்து யார் யாரெல்லாம் வந்து அவங்களை அப்போ உள்ள கண்ணதாசன்லேருந்து அதுக்கு முன்னாடி வந்து ஆலங்குடி சோமுலேருந்து நம்ம வாலி எல்லாம் வைரமுத்து இப்போ வரைக்கும் எல்லாருமே வந்து நமக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் அவங்க தான். நீங்களும் ஒரு பாடல் எழுதினதுக்கு அப்புறம்
வாவ் நம்மளும் இந்த மாதிரி எழுதியிருக்கோமே அந்த மாதிரி உங்களுக்கு தோணியிருக்குங்களா? ஆமாம், அது ஏன்னா ஒவ்வொரு பாட்டுக்கும் தோணும். அது எதுவுமே ஏன்னா ஒவ்வொரு வரி கூட வந்து சாதாரணமாக எழுதிடக்கூடாது அப்படின்னு தான் நினைப்போம் நம்ம. பட் நீ எழுத ஸ்டார்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு எவ்வளோ கடினமாக ஆரம்பிக்கிறதோ முடித்த பிறகு நம்மளுக்கே ஒரு மாதிரி சந்தோஷம், நம்மளறியாமல் ஒரு சந்தோஷம் இருக்கும். அங்கே போய் அப்படி ஏதோ சுற்றுவோம் இந்த மாதிரிலாம் இருக்கும். நம்மளோட பேச்சே கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஏதோ பண்ணிட்டு இதை கொண்டு போய் கொடுக்குறப்ப ஒரு இயக்குனர்கிட்டையோ ஒரு இசைப்பாட்டை கொடுக்குறப்ப அது பாடல் உருவாக்கத்தில் இருக்கிறப்ப ஒவ்வொரு டைம் அவங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிறது அது வரும். அதுக்கு தாண்டி நம்ம ஒரு குழுவாக சேர்ந்து பயணிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம பாட்டு எழுதுறதுனால கண்டிப்பாக எல்லாருடைய அட்வைஸும் கேட்டு எழுத வேண்டியது இருக்குது. உங்களோட பாடல் வரிகள் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாங்காக வரும்போது அதில் ஒரு ஹீரோ ஹீரோயின் வந்து லேக் பண்ணி படத்தில் நம்ம பார்க்கும் ஒரு பேக்கேஜாக பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி தோணுங்க சார் அந்த டைம்? கண்டிப்பாக அதாவது எனக்கு முத முதன்னு நான் பார்த்த டூயட் வந்து என்னோட பாட்டு வாயை மூடி பேசுவோம் அப்படின்ற படத்தில் அந்த காதல் அரவுன்னு விழுந்துச்சு துல்கல் சன்மா அப்புறம் இவங்க நஸ்ரியாவா அவங்க நடிச்சது. அது முத முதன்னு ஒரு டூயட் பார்க்குறப்ப அப்படியே ஒரு தியேட்டரில் வந்து நம்ம பாட்டை வந்து அவங்க பாடுறாங்க, நம்ம எழுதின வரி அவங்க பாடுறப்ப வந்து சில சான் ரோடன் பாடிப்பாரு, ஒரு நம்மள அறியாமல ஒரு சந்தோஷம் ஒரு இமோஷன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு அப்படி தியேட்டரில் அப்படி சத்தியமில் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த காலர் எப்பவுமே நம்மலாம் பண்ண மாட்டேன், பட் நமக்கு நம்மள அறியாமே ஒரு சந்தோஷம், அது சூப்பராக இருக்குது அப்படின்னு. அதுக்கடுத்து வந்து கண்ணம்மா கண்ணம்மா வந்துச்சு, அது அது ஒரு டுவேட். இது ரெண்டும் ஒரு டைமில் தான் வந்துச்சு. எழுத்து வடிவில் இருக்கிறது, அதுக்கு முன்னாடி நம்ம கிறுக்கி வச்சுருக்கிறது, இதுலேருந்து அப்படியே வந்து மெருகேறி இசையாக மாதிரி அது ஒரு ஸ்க்ரீனில் தெரியுதுங்கிறப்ப வந்து அந்த ட்ராவல் நமக்கு புரியும். இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துருக்குதே நம்மளோடது அப்படி இருக்கா அப்படின்ற ஃபீல் வரும். நீங்கள் நிறைய வந்து பாடல்கள் எழுதுறீங்க, ரெண்டு பாடல்களும் வந்து பாடியிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு இப்போ தான் இருந்ததுங்களா இல்லை ஃபஸ்ட்லேருந்தே உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்குங்களா சார்? மியூசிக்கிறது வந்து இப்போன்னு இல்லை, இப்போ இல்லை சின்ன வயசுலேருந்து எனக்கு ஆர்வம் உண்டு. அதான் பாடல்கள் கேட்டு கேட்டு அப்படியே வளர்ந்தது தான், பாடல்கள் தான் மெயினாக. அப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன், ஒரு நம்மளே ஒரு பாடல் எழுதி நம்மளே அப்படி டியூன் பண்ணி நம்மளே பாடுறது இதுதான் எப்போதுமே இந்த மாதிரி உண்டான வேலை தான். அப்போலேருந்தே ஒரு ஒரு எழுதி நானே பாடுவேன் இந்த மாதிரி தான் உண்டு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஸ்டேஜில் வந்து லைட் மியூசிக்கில் அதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், சிங்கராக வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஆக்சுவலாக வந்து இன்ஜினியரிங் முடித்தேன், அப்புறம் வந்து இங்கேருந்து லைட் மியூசிக்கில் ஒர்க் பண்ணிட்டு தான் நான் சினிமா ட்ரை பண்ணேன். அதனால் மியூசிக்ங்கிறது வந்து நான் அதை அதில் ஏர்ன் பண்ணிட்டு தான் நான் சினிமாவே ட்ரை பண்ணேன். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு பாடலாசிரியராக இருக்கீங்க, பாடல்களும் வந்து பாடியிருக்கீங்க. ஸோ எந்த பாடலாம் நீங்கள் பாடியிருக்கீங்க சார் பாடல்கள்? ஆக்சுவலாக நான் வந்து இப்போ ஒரு மூணு படத்தில் பாடியிருக்கேன். ஆக்சுவலாக ரெண்டு படம் டார்லிங் டூ அப்படின்னு ஒரு படம், ஆங்கில படம்னு ஒரு படம் பண்ணேன், அதில் பாடியிருக்கேன். இப்போ காலால் இப்போ என்னோட மூணாவது பாடல் வந்து பாடியிருக்கேன், அது ஒரு தெருவிளக்கு அப்படின்ற ஒரு சாங். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த பாடல் ஆசிரியர் ஆகணும் அப்படின்ற கனவு இருந்ததுங்களா இல்லை நீங்கள் சினிமாவில் சாதிக்கணும் அப்படின்னு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஸோ ஒரு ஒரு பெரிய பாடகர் அந்த மாதிரி ஆர்வம் இருக்குங்களா இல்லை ஏதோ சாதிக்கணும் அந்த மாதிரி? ஆக்சுவலாக வந்து நான் சினிமாவுக்கு வந்தது நடிக்கணும்னு வந்தேன், நடிக்கணும் ஃபர்ஸ்ட் நடிக்கணும் அப்படின்னு வந்தேன். அவர் நடிக்கணும்னு வந்து பிளான் இல்லை. அப்போ சினிமானா என்ன, சினிமாவில் போய் நடிக்கிறியா அதுதான் பேச்சு அப்படிமா. சினிமாவில் போய் இப்போ தான் டெக்னிக்கலாக நிறைய பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்குது. அப்போ சினிமானா போய் நடிக்கணும், சினிமாவில் நடிக்க சினிமா நீ என்ன பெரிய சினிமா நடிக்கிறோனா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்படி தான் அப்புறம் இங்கே வந்த பிறகு ஆக சினிமாவில் பல துறை இருக்குது, நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது, மியூசிக்னாலும் சும்மா கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று பாருங்கள். நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த சங்கங்கள்லாம் போய் பார்த்துருக்கேன், எல்லாம் பண்ணி அப்புறம் கொஞ்சமாக சரி அப்படின்னு பிளான் பண்ணி சரி இது இதை வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சு தான் நான் லைட் மியூசிக்கில் வந்து ஜாயின் பண்ணி அதில் ஏர்ன் பண்ணிக்கிட்டே நான் சினிமா ட்ரை பண்ணேன். தொடர்ந்து பேசலாம் நம்ம ஷோவில், அடுத்து வர போகிறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வேந்தரின் விருந்தினர். நீங்கள் நிறைய பாடல்கள் வந்து எழுதுவீங்க இல்லைங்களா, ஒரு சிறந்த ஒரு மொமெண்ட் இந்த இந்த மாதிரி கொடுத்தா தான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொமான்ஸ் இருக்கும் இல்லைனாக்கா ஒரு பார் சாங் அந்த மாதிரி எதாவது இருக்கும். ஸோ எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க சார்? கம்ஃபர்ட்னு சொல்லலாம், நம்ம வந்து ரொமான்ஸ் ஒரு லவ் சாங் தான் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஏன்னா அது என்னென்னா வந்து லவ் சாங் அண்டு வந்து போற்றுதல், ஒரு ஹீரோ பெருமைப்படுத்தி பாடுறது இந்த மாதிரி பாடல் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து இது ரெண்டுலையும் பொய் நிறைய சொல்லலாம்.
மற்ற விஷயங்கள் இப்போ வந்து ஒரு அம்மா பற்றி பாடல்கள் இருந்துங்கன்னா ஒரு அம்மா பற்றி அதுக்குண்டான விஷயங்களை மட்டுமே ட்ராவல் பண்ணும். இப்போ வந்து ஒருத்த வந்து ஒரு விஷயத்திலேருந்து ஒரு வளர்ச்சி அடையிறான் அப்படின்னா அதை பற்றி மட்டுமே எழுதணும். இப்போ வந்து ஒரு ஒரு தொழில் செய்கிறான் அதை பற்றி எழுதணும், அதை மட்டுமே எழுதணும். பட் காதல்ங்கிறது வந்து எதவனாலும் இப்போ இந்த கேமரா ஒப்பிடலாம், ஒரு ஒரு பொண்ணை ஒரு பூங்கத்துக்கு ஒப்பிடலாம், ஒரு புக்கு ஒப்பிடலாம், எதவனாலும் கற்பனை சேர்த்து நம்ம நிறைய கொண்டு வர முடியும், நிறைய விதத்தில் ட்ராவல் பண்ணலாம். அதனால் லவ் சாங் வந்து அது மாதிரி பெருமைப்படுத்துறது, ஒருத்தவங்களை வந்து புகழ்றதும் வந்து சம்மந்தமில்ல போய் சொல்லி புகழலாம் நிறையா, அது மாதிரி இந்த ரெண்டும் வந்து ஈஸியா பண்ணலாம். மத்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் எழுதுறது கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும். உங்களுக்கு கண்ணு முன்னாடி இந்த வரி நல்லா இருக்கு இல்லைனாக்கு இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் பண்ணலாம்? அது சொல்லுவாங்க, அது ஒவ்வொரு படங்கள் பண்ணுறப்பையும் நல்லா இருக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க. நிறைய வரிகள் இருக்கு ஆக்சுவலாக. நான் இப்போ வந்த வரிகள்ங்கிறத விட எனக்கு வந்து அவங்க சொன்னது ரொம்ப அப்படியே நம்ம மனசுலேயே நிற்கும்ல. அதனால எப்படின்னா வந்து எனக்கு முத முதன் என்னோட ஒரு ஒரு திரையில் உள்ள ஒரு திரையின்னு இல்லை அந்த மீடியாவில் உள்ளவங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ஃபர்ஸ்ட் எனக்கு சொன்னார்னா பிஹெச் அப்துல் ஹமீத் அவர். அவர் நான் என்ன மீட் பண்ணது கூட கிடையாது, அந்த ஏகலைவன் மாதிரி. எப்படின்னா என்னோட நண்பர் வந்து ஷியாம் அப்படின்றவர் வந்து அவருக்கு ஆல்பம்க்காக நான் எழுதினேன் படத்துக்கு வரதுக்கு முன்னாடியே. எழுதுறப்ப அவர் வந்து அந்த பாடல்கள்லாம் கேட்டுட்டு இது டியூனுக்கு எழுதப்பட்டதா இல்லை வந்து எழுதி டியூன் பண்ணப்பட்டதா அப்படின்னு கேட்டிருக்காரு. இது டியூனுக்கு தான் எழுதினார் அப்படின்னா டியூனுக்கு இப்படி எழுதுறாரா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யார் அவர் சந்திக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்காரு, நல்லா எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னார். அதை வந்து அவர் ஏன்ட்டு சொல்கிறப்ப நமக்கு வந்து ஒரு பெருமை. அதே மாதிரி திரு பாக்யராஜ் அவர்களும் வந்து என்னோட பாடல்கள் கேட்டு அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் நான் அவங்கள மீட் பண்ணலாம் எதுவும் பேசினதில்ல, இவங்க ரெண்டு பேரும் வந்து எனக்கு வந்து நான் பார்க்காமலே எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் வந்து நம்ம இப்போ வந்து நான் இளையராஜா அவர்களோட ஒரு பாட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன், டூரிங் டக்கிஸ் அப்படின்ற ஒரு படத்தில் நான் வந்து ஒரு விஷயம் எழுதியிருக்கிறேன் அந்த பாடலில். அப்போ வந்து அங்கே என்ன அவரும் நண்பர் தான், அவர் சொல்கிறாரு இதை இப்படி வச்சுக்கலாம் அப்படின்றாரு. அப்போ வந்து இளையராஜா சொல்கிறாரு அவர் கரெக்டாக தான் எழுதியிருக்காரு அதெல்லாம் போதும் அப்படியே இருக்கட்டும் அப்படின்ற. அப்போ வந்து நமக்கு வந்து அவரே சொல்கிறாரு அப்படிங்கிற நமக்கு ஒரு பெருமை. நண்பர் தான், அவர் சொல்கிறவரும் நண்பர் தான், திட்டுவாங்கிறவரும் இருந்தாலும் வந்து இளையராஜா சொல்கிறாரு நம்மளை பற்றி அப்படின்றப்போ வந்து நமக்கு ஒரு பெருமை. இந்த மாதிரி இந்த சில விஷயங்கள் வந்து எனக்கு அதே மாதிரி திரு பார்த்திபன் அவர்கள் அது மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வந்து அவருக்கு முன்னாடி அவர் மீட் பண்ணல, ஃபோன் பண்ணி எழுதுனதெல்லாம் பார்த்துட்டு அவர் படம் கோடிட்டிடங்களில் இருப்புக்கு அதில் எழுதியிருக்கேன். அதற்கு முன்னாடி அவர் வந்து உங்களுக்கு நல்ல இதுக்காக இருக்குது, நீங்கள் ரொம்ப அருமையாக எழுதுறீங்க அப்படிலாம் சொன்னார். இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் தலைங்கெல்லாம் சொன்னால் நமக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும்ல அதுதான். அண்ட் நீங்கள் சந்தோஷ் நாராயணன் சார் மியூசிக் டைரக்டர், அவர் கூட வந்து நிறைய படம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அது எந்த மாதிரியான கம்ஃபர்ட் ஜோன் உங்களுக்கு கொடுத்ததுங்க சார்? கம்ஃபர்ட் ஜோனுக்கா சந்தோஷ் நாராயணன் ஆக்சுவலாக வந்து என்னோட காலேஜ் ஜூனியர், நாங்கள் எல்லாம் வந்து ஒன்றா, நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அவன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர், அப்படி ஒரே ஒரே காலேஜ் தான் நாங்கள் இன்ஜினியரிங் தான் பண்ணோம். அப்போ வந்து நாங்கள் காலேஜ் பேண்டில் வந்து நாங்கள் வந்து ஒரு ட்ரூப் இருந்துச்சு, அதில் வந்து நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஆக்சுவலாக நான் ஃப்ளூட் பிளேயர் சந்தோஷ் நாராயணன், அப்படி தான் எங்கள் ட்ரூப்பில் வச்சுருந்தோம். அப்புறம் அப்படி அவர் கொஞ்சமாக மெருகேற்றி சவுண்ட் இன்ஜினியரிங்லாம் படித்து அதுக்கப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர். அப்புறம் நான் இங்கே வந்து தனியாக சினிமாவுக்கும் ட்ரை பண்ணேன், ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணுறோம். அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி எழுதுவீங்கள காலேஜ்லாம் கவிதையெல்லாம் எழுதுவீங்களே எழுதுங்க அப்படின்னு, ஓகே சரி கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதி அப்போ சின்ன டியூனுக்கெல்லாம் எழுத ஆரம்பிச்சோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி நிறையா டெமோஸ் பண்ணோம், டெமோஸ் பண்ணி அதெல்லாம் எடுத்து ரெண்டு பேருமே போய் ட்ரை பண்ணோம், நிறைய இடத்துல ட்ரை பண்ணோம். அப்படி தான் அப்போ அதனால் வந்து ஆரம்பத்துலேருந்தே சந்தோஷ் கூட இருக்கேங்கிறதுனால வந்து நம்ம கம்ஃபர்டபுள் தான், ஈஸியாக பேசிக்குவோம், அது அது ஒன்று இருக்குது. இதையும் தாண்டி எனக்கு வந்து எனக்கு முழுமையாக நம்பக்கூடிய ஆள், அவர் எழுதுனா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி முழுமையாக விட்டுருவாங்க. அப்போ வந்து நம்ம ஒரு சிதறல் இல்லாமல் ஒரே விஷயத்த போல்டா எழுதலாம், அந்த ஒரு ஃப்ரீ இருக்கும் நமக்கு. ஓகே சார், இப்போ ஒரு ஒரு ஜானர் இல்லை ஒரு ஒரு வெரைட்டியில் வந்து எல்லா லிரிசிஸ்டுமே எழுதுவாங்க, அதில் வந்து சிறந்திருப்பாங்க. நீங்கள் கூட இந்த லவ் சாங் அதில் வந்து நான் நல்லா எழுதுவேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கீங்க. ஆனால் முண்டாசப்பட்டியில் எல்லா பாடலுமே நீங்களே எழுதியிருக்கீங்க, எல்லாம் ஒரு ஒரு வெரைட்டி ஒரு ஒரு ஜானரில். ஸோ அதோடைய அனுபவம் பற்றி சொல்லுங்கள் சார். அந்த முண்டாசப்பட்டி வந்த டைமில் வந்து படத்தில் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு மூணு பாட்டு அதுக்கு மேலாம் இருக்க சான்ஸ் கிடையாது. அப்போ வந்து அஞ்சு பாட்டு இருந்துச்சு அந்த படத்தில், அதுவும் அஞ்சு பாட்டுமே எனக்கு கொடுத்தது வந்து பெரிய விஷயம் தான், ஷான் ரோல்டன் அவருக்கு வந்து நன்றி. அந்த படம் தான் நான் முதல்ல ஸ்கிரிப்ட் படித்த படம், ஸ்கிரிப்ட் படித்து இதுக்கு நீங்கள் பாட்டு அப்படின்னு எந்த இடத்துலலாம் பாட்டு வைக்கலாம் அப்படின்ற அளவுக்கு என்கிட்ட கூட ஐடியா கேட்டாங்க. பட் நான் பெருசாக சொல்லலங்கிறத விட அவங்க வச்சுட்டாங்க, என்கிட்டையும் கூட ஐடியா கேட்டாங்க. அந்தளவுக்கு அந்த படத்தில் ஃபுல்லாக இருந்து ஃபுல்லாக
ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த படத்தில் ஒர்க் பண்ணோம். அஞ்சு படலும் வேற வேற ஜான்ரு. அந்த படத்தில் ராசா மகாராசன் ஒரு பாட்டு வரும், ஒரு ஒரு இறப்பும் ஒரு காதலும் ஒரே டைம்ல நடந்துடும். அப்போ வந்து ரெண்டுமே ஒரே டோன்ல வந்து ஒரு பாட்டு ஒரு ஐடியா பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணுவோம். ராசா மகாராசா அந்த மாதிரி சாங், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிடைக்கிறப்ப அதுக்கு நம்ம எழுத போறோம், அவ்வளவுதான். அது இயக்குனர்களோட பங்குதான். கனவே தள்ளி போகாதே போகாதே, ஆசை மறைச்சு நீ ஒளியாதே ஓடாதே, கனியே உங்களுக்கு எந்த இடத்துல சார், லைக் இப்போ ஒரு அமைதியான இடம், இப்போ நீங்கள் முதல்ல சொன்னீங்க லைக் ஒய்ஃப் வந்து தனியாக என்னை விட்டுட்டா நான் வந்து உட்காந்து நான் அமைதியாக எழுதிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸ் ஏதாவது இருக்குங்களா, இல்லை காமாக இருந்தால் போதும் எங்கே இருந்தாலும் எழுதிடுவேன் அப்படி ஏதாவது இருக்குங்களா? பிளேஸ்னா இப்போ என்ன, நம்ம இருக்கிறோம் வீட்டில், வீட்டில் ஒரு ரூம், அதில் தான் அதுதான் மெயினாக எப்போதும் அங்கே எழுதுறதுனால அங்கே உட்காந்து எழுதிடுறோம். மற்றபடி வந்து நமக்கு வந்து இந்த இடம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இதுலேயே வந்து எனக்கு கம்ஃபர்ட் என்னென்னா வந்து நல்லா வரும் அப்படிங்கிறது, நல்லா தூங்கி எழுந்திரிச்சு காலையில், இல்லைன்னா ஒரு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஏதோ ஒரு டைம் மேக்ஸிமம் அந்த காலையில் அப்படி எழுதணும்னா கொஞ்சம் கேஷுவலாக வரும், கேஷுவலாக வரும். அண்ட் விக்ரம் வேதா படத்தில் பார்த்தீங்கன்னா டசுக்கு டசுக்கு சாங் வந்து ரொம்பவே ஹிட்டான சாங். அது ஒரு லிரிக்ஸ் எழுதுறோம், ஒரு பாடல் எழுதுறோம்னா ஸ்டார்டிங் வரி வந்து நம்ம ரொம்ப யோசிக்கிறோம், இது வந்து ஒரு கேட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நடுவில் அந்த டசக்கு அப்படின்ற வார்த்தை வந்து கொஞ்சம் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், அந்த டசக்கு அப்படின்னு அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னங்க சார்? அது அதான் அந்த வரி உருவானது காரணம் நான் மட்டும் கிடையாது, நானும் கிடையாதுன்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து அந்த வரி வந்து மியூசிக்கலாக டியூன் பண்ணுறப்ப வந்து டசக்கு டசக்கு நிறைய இடத்துல வச்சுருந்தாங்க. அப்படிங்கிறப்ப வந்து டைரக்டரு, மியூசிக் டைரக்டர், நான் மூணு பேர் சேர்ந்து பேசினது தான். அது நிறைய சவுண்ட்ஸ்லாம் வேறு இருந்துச்சு, இதில் வந்து டசக்கு வச்சுக்கலாம், இதை வந்து இங்கே ஃபஸ்ட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணி அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து நானும் சொன்னேன், எல்லாருமே அவங்களும் சொன்னாங்க. இந்த மாதிரி பரிமாறி வச்சுக்கிட்டது தான் அந்த டசக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை, டசக்கு பண்ணி அதே மாதிரியே அடுத்த லைன் எழுதிக்கலாம் அப்படின்னு. இப்படி தான் டசக்கு உருவானது, அது ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம இந்த தென் தமிழகம் அப்படின்னு வச்சுக்கலாமே, அதில் வந்து அங்கே உள்ள பள்ளி கல்லூரிகள் அந்த மாதிரி வந்து ஒரு குழுவாக பசங்கள்லாம் சேர்ந்தாங்கன்னா அவங்க சொல்கிற ஒரு குரூப்பாக ஒரு மகிழ்ச்சிக்கு உண்டான விஷயங்கள் வந்து டசக்கு 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 டுண்டும் டசக்கு 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 டுண்டும் அப்படி சொல்லுவாங்க. அதை வந்து ஸ்பீட் பண்ணுவாங்க, அதை குறைப்பாங்க. இது செஞ்சு இது வந்து நான் நிறைய கேட்டிருக்கேன். அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல இருக்கட்டும் அப்படின்னு வச்சுக்கிட்டது தான். நான் ஒரு சாம் சொல்லியது, நான் சொன்னது அப்படிதான், ஐயா யார் சொல்லி வந்துருச்சு அவ்வளோதான், அது நான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு எல்லாருக்கும். அண்ட் இப்போ ஒரு பாடல் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மியூசிக் டைரக்டர் இல்லைனா ஒரு ப்ரொடியூசர் யாராக கூட இருக்கட்டும், லைக் அது வந்து ஒரு கமர்ஷியலாக கொண்டு போகணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அண்ட் நீங்கள் உங்களோட வார்த்தைகள்லாம் பார்த்தா மோஸ்ட்டாக தமிழ் வார்த்தைகள் அதுவே இருக்குது. ஸோ அது நீங்கள் எழுதுறதுனால அது அப்படியே ஹிட் ஆகுதுங்களா, இல்லை கமர்ஷியலாக வேணும் அப்படின்னு கேட்டுட்டு, இல்லை இது இது சிறந்ததாகவே இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது டேரக்டரோட ப்ரொடியூசர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா, இல்லை சார் இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வரிகள் வந்து முழுமையாக எனக்கு தமிழில் இருக்கணும்னு தான் நினப்பேன். இப்போயாவது வேறு வழி இல்லாமல் ஒரு திணிப்போ இல்லை அவங்களோட அட்வைஸாக இருக்கலாம், ஏதோ அதில் தேவைப்படுற மாதிரி இருக்கலாம். அது மாதிரி சின்ன விஷயங்கள் வேணால் ஒரு ஒரு ஸ்லாங்கில் கொஞ்சம் வேறு மொழி கலப்பு இருக்கலாம் இருப்பேன், இது வைக்கிற மாதிரி. முழுமையாக வந்து நான் வந்து தமிழில் தான் எழுதுவேன், அதுதான் வரும் எனக்கு. அந்த மாதிரி எனக்கு அது பிடிக்கும், அது நீங்கள் வந்து நோட் பண்ணி சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து பேசலாம், நம்ம ஷோவில் அடுத்து வர போகிறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வேந்தரின் விருந்தினர். சினிமாவில் வந்து ஒரு சாதிக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா தமிழ் ஆர்வம் இருந்தால் மட்டும் போதுமா, இல்லை சினிமா அப்படின்ற ஆர்வம் அது இருந்தால் எப்படியாவது முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா? தமிழ் ஆர்வம் தேவைப்படும்னே தோணல, இல்லை நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஆர்வம் சினிமா சினிமா தெரியணும். அது தமிழ் ஆர்வங்கிறது அந்த மொழிக்கு உண்டானது தான், நம்ம தமிழ் லாங்குவேஜில் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் மட்டும்தான் உதவும். மற்றபடி சினிமாவுக்கு வந்து அந்த கதையமைப்பு திரைக்கதை அமைப்பு, அதாவது டைரக்டர் அந்த மாதிரி போனாது, பாடல்னால் பாடல் புனையிறது, இல்லை மியூசிக்னால் மியூசிக் அந்த அம்சம், அந்த மாதிரி டெக்னிக்கல் தான் முக்கியம், டெக்னிக்கலாக முக்கியம். அதுக்கப்புறம் தான் மொழி தேவைப்படும்.
ஓகே, இப்போ ஒரு சிறந்த பாடலாசிரியர் ஆனதுக்கப்புறம் சினிமாவில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்ப்பா அப்படின்னா ஏதாவது இருக்குங்களா? பண்ணுறது என்னது, அதாவது சினிமாங்கிறதுனால சினிமா மட்டுமே யோசிக்கிறதுனால மிஸ் பண்ணுறதுனா, நம்ம வந்து ஒரு ஃப்ரீயாக நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், எப்படி சாதிக்கலாம், எப்படி காம்படிஷன்ஸ் ஜாஸ்தி, என்ன பண்ணலாம், இந்த இது ஹிட் ஆகுமா ஹிட் ஆகாதா இதுக்கு, ஏன்னா சினிமா தொழிலுங்கிறது வந்து கொஞ்சம் வர வர நலிவடைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நலிவடையுதா இல்லை அது பிரச்சனைக்குரியதா இருக்குதா அப்படிங்கிறது தெரியல, பட் ஒரு பயமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறது, நாளைக்கு நாளைக்கு எப்படி நம்ம வந்து சஸ்டெயின் பண்ணுறது அப்படின்ற ஒரு அந்த நினைப்பு எப்போதுமே இருக்கிறதுனால நம்ம வந்து நம்ம குடும்ப சூழ்நிலை மற்றபடியும் நண்பர்கள் இவங்க இரண்டையுமே வந்து கவனிக்க முடியாத விஷயங்கள் வருது. இருந்தாலும் அதுதான் கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. நண்பர்களோட பெருசாக நான் வெளியெல்லாம் சுற்றுறதும் இல்லை, இந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் மிஸ் ஆகுது. இதுதான் சின்ன சின்ன விஷயம். ஆமாம், மச்சானே மச்சானே பூ வச்சாலே வச்சாலே பீ குச்சாட்டம் தொட்டாலே சுத்தாலே வா மச்சானே மச்சானே. ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பிட் ஃபயர், நான் ஒரு சில பேரை பற்றி சொல்லுவேன், நீங்கள் வந்து டக்குன்னு உங்களுக்கு என்ன தோணுதோ ஒரு வரியில் நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்களா சந்தோஷ் நாராயணன், கவலை இல்லாத மனிதன். கவலை இல்லாத மனிதன். நயன்தாரா, எல்லாரையும் கவர்ந்தவங்க கவர்ந்தவர்கள். ஓகே, சினிமா அதை பற்றி எளிமையான ஒரு பயங்கரமான மீடியம். சூப்பராக சொன்னீங்க சார், உண்மையாகவே சூப்பராக. அண்டு நண்பர்கள், எதிர்பாராத சந்தோஷம் கொடுக்குறவங்க, எதிர்பாராம நம்ம துன்பத்தில் பங்கெடுத்துக்கிறவங்க, எதுவுமே எதிர்பார்க்காம செய்கிறவங்க. ஓகே, கண்ணதாசன் சார். கண்ணதாசன் சார் நம்மள அறியாமையே இவர் தான் எழுதினாரா அப்படின்னு தெரியாமல் எங்களுக்கு குருவாக இருந்தவர். ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சில பாடல்கள் எழுதும் போது ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்டு வந்து நம்ம எதாவது யூஸ் பண்ணியிருப்போம், எனக்கு பிடித்த வேர்டு இது ஒரு இல்லைனா ஒரு வரி அப்படின்னு எதாவது உங்களுக்கு இருக்கா? பிடித்த வேர்டு நிறையா இருக்குது. அதான் இப்போ எனக்கு வந்து இந்த வாய்மொழி பேசுவங்கள வந்து காதல் அரவுன்னு விழுந்துச்சு தானா மனசு செவந்துச்சு அப்படிங்கிறது வந்து அந்த 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 காதல் பாட்டுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்துச்சு. எனக்கு காதல் அரவுன்னு விழுந்துச்சு, நிறைய வரிகள் இருக்கு. இப்போ அது நான் டக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன்ல, வந்து விஜய் சேதுபதி அவர் வந்து ஒரு திருடனாக இருப்பார், திருடுவார், ஒவ்வொரு வேஷம் மாறி மாறி போட்டே இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப வந்து கண்ணாடியை பார்த்தா கூட வேற முகம் காட்டும் அப்படின்னு ஒரு எழுதிப்போம். அப்படிங்கிறப்ப ஒரு கண்ணாடியை பார்க்குறப்ப டக்குன்னு வேற வேஷம் மாதிரி தெரியும், கண்ணாடியில் ஒரிஜினலாக தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு கவித்துவமாக எழுதுறது. இந்த மாதிரி சில சில வரிகள் பிடிக்கும், நிறைய இருக்கு அந்த மாதிரி. கரும்பு சட்டக்கார காரியத்தில் கெட்டிக்கார படம் அந்த படத்தை வந்து உருவாக்குறது யார், உருவாக்குறது அது வந்து ஒரு கிரியேட் பண்ணுறது யார், அப்புறம் இயக்குனர் அப்படிங்கிறப்ப அந்த இயக்குனர் பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஆசை இருக்குது. ஓகே, பட் அது வாய்ப்புகளை பொறுத்து. ஓகே, அண்ட் நீங்கள் லிரிசிஸ்டாக ஆரம்ப காலத்தில் எழுதும் போது சின்ன சின்ன விஷயம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க, இவங்களாம் நல்லா எழுதுறாங்களே ஒரு பெஸ்ட் லிரிசிஸ்ட் அப்படின்னு தோணியிருக்கும், அவங்க கூட வந்து நீங்கள் ஒரு நாமினியாக வந்து வந்திருக்கீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆமாம், முதல் முதல்ல வந்து நான் ஒரு எஃப்எம் அவார்டில் தான் நாமினி ஆனேன். அதுக்கு முன்னாடி ஆயிருக்கேன், அந்த எஃப்எம் அவார்டுக்கு நான் அழைக்கப்பட்டேன். அப்போ போய் பார்த்தப்போ வந்து நான் மட்டும்தான் அப்போ ஒரு புதால், அப்போ வந்து எல்லாருமே ஒரு அஞ்சு பேர்கிட்ட இருந்தாங்க, கபிலன், வாலி, வைரமுத்து, பா விஜய் இவங்க எல்லாமே இருந்தாங்க. அதில் நானும் கார்க்கி மதன் கார்க்கி அவர் தான் வாங்கினார், ப்ரைஸ் வாங்கினார். பட் நான் வந்து அதில் இருந்தேன், அந்த நாமினியாக இருந்தேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து அதில் வந்து நாமினியாக இருந்ததே அப்பா பயங்கரமாக இருக்கேன், அது பக்கத்தில் இருக்குமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம். ஓகே சார், உங்களுக்கு நீங்கள் லிரிசிஸ்ட் வந்து ஆகிறது வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி அந்த மாதிரி தான் சொல்கிறீங்க, ஸோ உங்களுக்கு பிடித்தமான லிரிசிஸ்ட் யாராவது இருக்காங்களா? கண்டிப்பாக கண்ணதாசன், வாலி, வைரமுத்து, டி ராஜேந்திர சார், அந்த மாதிரி இப்போ ஆலங்குடி சோமு, பட்டுக்கோட்டை, பிறப்பா கல்யாண சுந்தரம், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இப்போன்னு சொல்ல போனால் நம்ம கபிலன் அவர்கள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, கபிலன் அவங்களோட எழுத்து ரொம்ப பிடிக்கும். அது முத்துக்குமார் அவரோட இலகுவான வார்த்தைகள் பிடிக்கும், வெயிலோடு விளையாடி அந்த பாடலாம் வந்து புழுதி தான் எங்கள் சட்டை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு, ஒரு மின்னல் வரும் அதில் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி. பிரபலமான ஒரு நபர் நான் வந்து இவரை பார்க்கணும் அப்படின்னு யாராவது விருப்பப்பட்டிருக்கீங்களா, அவரை மீட் பண்ணியிருக்கீங்களா,
அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் சார். ஆமாம், அதான் இப்போ எனக்கு வந்து நான் லிரிக் ரைட்டர் எப்படி நம்ம எப்படி இது லிரிக் ரைட்டர் ஆகிட்டோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் லிரிக் போச்சு. ஆனால் அது லிரிக் ரைட்டர் ஆனதுனால எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது இளையராஜா அவர்களுக்கு வந்து ஒரு பாடல் எழுதுனது தான். நான் வேறு எந்த ஒரு பாடகராகவோ இல்லை வேற ஒரு இயக்குனரோ அதை அவர் வந்து ரீச் பண்ணிருக்க முடியுமா அப்படின்னு தெரியல. லிரிக் ரைட்டர் வந்து அவரோட ப்ராடக்டை நான் வந்து உள்ளே இருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. அவரை மீட் பண்ணது அவரெல்லாம் பார்ப்போன்னு கூட நினைக்கல. அவரை மீட் பண்ணி அவரோட ஒர்க் பண்ணது வந்து நான் ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். லிரிக் ரைட்டராக இருந்துகிட்டு செஞ்சதுனால சொல்றேன். சூப்பர் சார். அண்ட் இன்னொரு வந்து உங்களுக்கு பிடித்தமான பாடல் ஏதாவது ஒன்று பாடி காமிங்க சார் எங்களுக்காக. நான் எழுதின பாடலோட நான் வந்து வேற பாடல் ஏதாவது பாடி காமிக்கிறேன். ஒரு பள்ளி மட்டும் பாடி காமிக்கிறேன். சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மயிலே எங்கே ஓஞ்சோடி நான் போறேன் தேடி எங்கே ஓஞ்சோடி இல்லாம கேட்டாக்கா பதில் சொல்லாம குக்கு என கூவதே நடி கண்மணி கண்மணி பதில் சொல்லு நீ சொல்லு நீ. வாவ் சூப்பர் சார். டே விஜயகாந்த் சாரே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போயிட்டார். அந்த இவர் வச்சு வாசிப்பாரு இல்லைங்களா? ரொம்ப நன்றிங்க சார். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பொறுமையாக தெளிவாக அண்ட் இளைஞர்களுக்கெல்லாம் எந்த மாதிரி ஒரு ஊன்றுகோலாக இருக்கணும் அப்படின்ற விஷயம் நிறையவே எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமில் அந்த கலந்துக்கு ரொம்ப நன்றிங்க சார். மகிழ்ச்சி. இந்த ஷோ பார்த்து நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் வேறொரு ஸ்பெஷல் கெஸ்ட்டோட சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சுமித்ரா.